Hi guys, it's me Indu. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி வந்து பூரி அண்ட் பொட்டேட்டோ மசாலா. ஓகே, இந்த வீடியோ பார்க்கறதுல உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா, இந்த வீடியோவில் வந்து போத் பூரி அண்ட் மசாலா ப்ரிப்பரேஷன் ரெண்டுமே காமிச்சிருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து பூரி எப்படி அதிகமாக எண்ணெய் குடிக்காமல் ப்ரிப்பேர் செய்கிறது அப்படிங்கிறதும், அடுத்து சிலர் வந்து பூரிக்கு யூஸ் பண்ண எண்ணெய் மறுபடியும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் இப்படி நம்ம பூரி செஞ்சு சாப்பிடும்போது அந்த எண்ணெய் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அது போக வந்து பூரி சாப்பிட்டா சிலருக்கு வந்து நெஞ்செரிச்சு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட் ஆக்சுவலாக பூரி எடுத்துக்கக்கூடாது தான், முக்கியமாக ஹார்ட் பேஷண்ட்ஸு அசிடிட்டி இருக்கவங்களும் எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு ஒரு நெஞ்செரிச்சலான ஃபீலிங் வரும். பட் இந்த மாதிரி ஆயில் அதிகமாக குடிக்காமல் நம்ம பூரி செய்யும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை எதுவும் வராது. சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ மாவு பிசைறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு அதை கரைக்கிறதுக்காக சும்மா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு நல்லா உப்பை கரைச்சிக்கலாம். அடுத்து தேவையான அளவு கோதுமை மாவு, பூரிக்கு கடையிலலாம் மெஸ்ஸிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்லா பூரி உப்பெல்லாம் கட்டியிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா சோடா உப்பு போடுவாங்க, பேக்கிங் சோடா. ஆனால் பேக்கிங் சோடா போடாமையே வந்து நம்ம நல்லா உப்பெல்லாம் பூரி சுடலாம். மாவு பிசையும் போது தண்ணியை தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சப்பாத்தி மாவு விட வந்து கொஞ்சம் கெட்டியாக பிசையணும். ஒருவேளை மாவு வந்து உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக வரமாவை போட்டு இந்த வரமாவை நல்லா மாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அழுத்தி அழுத்தி இழுத்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததும் நல்லா மூடி போட்டு ஒரு 1/2 hour வரைக்கும் ரெஸ்டில் விட்டுடணும். இப்போ மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியை நறுக்கியிருக்கேன். அப்புறம் 3 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் தக்காளி போதும், பெருசு எடுக்க வேண்டாம், சின்னது போதும். ரொம்ப பெரிய பெருசு எடுத்துட்டீங்க அப்படின்னா மசாலா புளிக்க ஆரம்பிச்சிடும். 2 to 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, இவ்வளோதான். இதை வந்து இவ்வளோதான் கட் பண்ணி எடுத்துக்க வேண்டிய பொருட்கள். நாம் உருளைக்கிழங்கை வந்து மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம். பாருங்க, இந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கணும். அப்புறம் 5 விசில் பூண்டு நல்லா இந்த மாதிரி விடிச்சு எடுத்துக்கோங்க. நறுக்கிறத விட இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். இப்போ நீங்க எந்த பாத்திரத்தில் செய்யறீங்களோ அந்த பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் விட்டு, கொஞ்சமா ஜீரகம், ஜீரகம் பொரிஞ்சதும் கடுகு, கடுகு வெடிச்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, இதை போட்டு நல்லா வதக்கி போடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டும் கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் கட் பண்ணி அதை நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கலர் மாதிரி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். எடுத்து வெட்டி வச்சுருக்க தக்காளி, தக்காளி போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி வேகறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இங்கே நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், வீட்லேயே செஞ்ச மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம்.
உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இது கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ நம்ம வந்து மசாலா நல்லா கெட்டியாக வரணுங்கிறதுக்காக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அந்த மாதிரி கரைச்சிக்கோங்க, கட்டி இல்லாமல். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அதையும் வந்து இந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க, கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுரும். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பராக பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா திக்காக வந்திருக்கு, பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ பூரி ப்ரிப்பேர் பண்ணலாம். பூரிக்கு மாவு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கு க்ளே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக இழுக்காமல் வரும். பார்க்கும்போது தெரியும் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். பூரி வந்து நல்லா களிமண் மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பால்ஸாக உருண்டு பிடிச்சிக்கோங்க. ரொம்ப பெருசாக உருண்டு பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும் பூரி வேகிறதுக்காக. ஸோ குட்டி குட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு அதிகமான எண்ணெய் இல்லாமல் நீட்டாக செஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு பிடிக்கிற உருண்டையை விட இதுக்கு வந்து சின்னதாக பிடிக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் சும்மா ஒரு 2 டிராப் மட்டும் விட்டு இப்போ இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். வரமாவு போட்டு தேய்க்க வேண்டாம். சிலர் வந்து பூரி தேய்க்கும் போது சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி வரமாவு போடுவாங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த வரமாவு வந்து கீழே கருகி நிற்க ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு திக்னஸ் போதும், ரொம்ப திக்காக வேண்டாம், தான் கரெக்டாக இருக்கும். நாங்கள் தேய்ச்சி கட்டுற பாருங்க. அப்புறம் தேய்ச்சதும் வந்து தனித்தனியாக வைங்க, ஒன்று மேலே ஒன்று வைக்க வேண்டாம், ஒட்டிக்கும், உன்னால் எடுத்து போட முடியாது. இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ பூரி வறுக்கிறதுக்காக நீங்கள் எடுத்துக்கக்கூடிய பேன் வந்து இந்த மாதிரி நல்லா குழியாக இருக்க பேனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய எண்ணெய் தேவைப்படாது. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு எண்ணெய் போதும், பூரி நல்லா வந்து மூழ்கி ப்ரிப்பேர் ஆகிருக்கு. ஃப்ளாட்டானதாக இருந்தால் வந்து நீங்கள் அதிகமாக எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டி வரும். பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம பூரி சைஸ் சின்னதாக பிடிக்கிறதுனால வந்து உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது. பூரியில் வந்து எண்ணெய் ஃபுல்லாக ட்ரைனாக இருக்காக இந்த மாதிரி சாயலாக சாய்ச்சி வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும். நல்லா ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா சாய்ச்சி எண்ணெய் வடிஞ்சது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்தது இந்த மாதிரி நம்ம வரமாவு போடாமல் வந்து இந்த மாதிரி தேய்க்கிறதுனால உங்களுக்கு அந்த வரமாவு வந்து கீழே நிற்காது, கருகி போய் நிற்காது. ஃபஸ்ட்டு பூரி போட்டதும் பிரச்சனை இல்லை, 2வது பூரி போட்டதுமே உங்களுக்கு ஆயில் கலர் சேஞ்ச் ஆகிடும், வரமாவு கீழே வந்து கறி நிற்கும். அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் வரமாவு போடாமல் தேய்ங்க. எல்லா பூரியுமே பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இதுதான் லாஸ்ட் பூரி, எண்ணெய் அதிகமாக குடிக்கல. பாருங்கள்
எண்ணெய் வந்து என்னோட குவான்டிட்டியும் குறையில கலரும் மாறல பர்ஃபெக்டாக பூரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம செஞ்ச எல்லா பூரியுமே நல்லா உப்பெல்லாம் சூப்பராக வந்திருக்கு. இப்போ காட்டுற பூரியும் நான் இனிஷியலாக காட்டில் பிளேட்டில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்த பூரியும் வேறு தான். எல்லா பூரியுமே பர்ஃபெக்டாக வரும் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா. பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. மசாலா வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட் திக்னஸில் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.